வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் RR புக்ஸ் கார்னர். தமிழின் முன்னோடி எழுத்தாளர்களுள் ஒருவரான தி. ஜானகிராமன் அவர்கள் எழுதிய பாயசம் என்ற சிறுகதையை தான் இன்னைக்கு சுருக்கமாக பார்க்க போகிறோம். கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். கதை ஒரு பிள்ளையார் சிலை முன்பு நின்று சாமி கும்பிடுற சாமநாதுகிட்ட இருந்து ஆரம்பிக்கிறது. அது அரச மரத்தடி கல்லு பிள்ளையார். அவர் சுக்லாம்பரதம் சொல்லி காதை பிடித்து தோப்புக்கரணம் போடுறாரு. நல்ல முழங்காலை மடக்கி உட்கார்ந்து எழுந்து தான் போட நாலு தடவை. உனக்கு இருக்கிற பலம் யாருக்கு இருக்கு? நீ என்ன சுப்பராயன் மாதிரி மூட்டு வியாதியா, பிளட் ப்ரெஷரா, இல்லை மண்டை கிறுகிறுப்பா? இப்படியெல்லாம் யார் இவர்கிட்ட சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா அவரே தான் அவருக்குள்ளே சொல்கிறாரு. மறுபடியும் நினைக்கிறாரு, எனக்கு 77 வயசு, சுப்பராயனுக்கு 56 வயசு தான் ஆகுது. ஆனால் யாரை பார்த்தா 77 வயசுன்னு சொல்லுவாங்க? என்னையா? சுப்பராயனையா? லட்சம் கணக்கில் சொத்து சேர்த்தா போதுமா? என்னை போல் இப்படி கல் சதை இருக்குமா? கல்யாணம் பண்ணுறானாம், கல்யாணம். கடைசி பெண்ணுக்கு ஊரை கூட்டி மேளம் கொட்டி கட்டு சாதம் கட்டி எல்லோரையும் வண்டி ஏற்றி விட்டு நீ என்ன பண்ண போகிற? கோதுமை கஞ்சியும் மாத்திரையும் தான் சாப்பிட போகிற. வெந்நீர் போட்டு உடம்ப தொடச்சிப்ப. என்னை போல் இப்படி கை வீசி நடந்து இப்படி காவேரி ஆற்றுல வந்து குளிக்க முடியுமா அப்படின்னு அவருக்குள்ளே கேட்டுக்கிறாரு. காவேரிக்கு போகிற சந்தில் இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லோரும் நடந்து போயிட்டு இருந்தாங்க. சில பேர் குளித்தார்கள், முக்கால்வாசி புதுமுகங்கள். போகிற வழியில் பட்டுப்புடவைகள் வெறுங்குடங்கள். அங்கே குளித்து விட்டு வேஷ்டி உடுத்திய நாலு பேர் அவர் பக்கம் வர்றாங்க. எல்லாம் தெரியாத முகங்கள் தான். கல்யாணமா என்று ஒரு சத்த கேள்வி ஒரு நீல வெளுப்பு வேட்டி தான் கேட்டது. ஆமாம் அப்படின்னு அந்த கேள்வி கேட்ட முகத்தை பார்த்தார் சாமநாது. மனசுக்குள் நினைக்கிறாரு, ஏன் இப்படி கத்துற, செவிட நினைச்சியா என்று சாமநாது நினைக்கிறாரு. தெரியலையா, நான் தான் சீதாவோட மச்சினன் என்று மதுரை வேஷ்டி சொல்கிறாரு. அப்படியா, சட்டுன்னு அடையாளம் தெரியலை, ராத்திரி முழுக்க ரயிலில் வந்திருப்பேள், போய் சாப்பிடுங்கோ என்று உபசரித்தார் சாமநாது. இவா சுப்பராயரோட சித்தப்பா, குடும்பத்துக்கே பெரியவா, எல்லாத்தையும் நடத்தி வைக்கிறவா என்று அந்த ஜரிகை வேஷ்டி மதுரை வேஷ்டியிடம் அறிமுகம் செய்கிறாரு. நீங்கள் போங்கோ, ஸ்நானம் பண்ணிட்டு வரேன் என்று சாமநாது அவர்களை அனுப்பினார். சீதாவுக்கு மச்சினனா? சுப்பராயா, எப்படிடா இப்படி 7 பெண்ணை பெத்த, ஒவ்வொரு குட்டிக்கும் கல்யாணம்னு ரயில் ரயிலாக சம்பந்திகளையும் மாப்பிள்ளைகளையும் மச்சினன்களையும் கொண்டு இறக்குற, காவேரியில் கால் தட்டுறதுக்குள்ளே இன்னும் எத்தனை மச்சான்களை பார்க்க போகிறனோ என்று சாமநாது மனசுக்குள்ளேயே சொல்லி அழுத்து கொள்கிறார். அரச மரத்தை விட்டு காவேரியை நோக்கி நடந்தார். காவேரி மணலில் கால் தட்டு முன்பே தெருவில் இருந்து தவுள் சத்தம் தொடங்குவது கேட்டது. நாதஸ்வரமும் தொடர்ந்தது. 10:30 மணிக்கு மேல்தான் முகூர்த்தம், அதுக்குள்ளே மேளம் தட்டுகிறார்கள். பொழுது போகணுமே, சுப்பராயனும் பொழுது போகாமல் தானே 7 பெண்களையும் பெற்றான் என்று நினைத்து கொண்டே நடக்கிறாரு சாமநாது. லேசாக மேல சத்தம் இப்போது கேட்கிறது. கூப்பிடுவார்கள், குடும்பத்துக்கு பெரியவன் நான் தானே, சித்தப்பா என்று கூப்பிட்டு கொண்டு சுப்பராயன் வருவான். அவன் வரலனாலும் அவன் தம்பிகள் வருவார்கள் அப்படின்னு அவர் நடந்து போயிட்டுருக்கார். சாமநாது இடது பக்கம் பார்க்குறாரு. அங்கே ஒரு பாலம், அதில் எத்தனையோ பேர் நடக்கிறாங்க, லாரி போகிறது. சுப்பராயன் தான் பாலம் போடுவதற்கு காரணம், சர்க்காரிடம் அவ்வளவு செல்வாக்கு அப்படின்னு நினைக்கிறாரு. வலது பக்கம் பார்க்குறாரு. வேளாளர் தெருவில் புகை, வெள்ளம் காய்ச்சும் புகை. சுப்பராயன் தான் கரும்பு பயிரை கொண்டு வந்தான் ஊருக்குள்ளே. எதிரே அக்கறையில் 4 இடத்துல இப்போ புகை போகுது. அதோ ஒரு பள்ளிக்கூடம், அதுவும் சுப்பராயன் தயவால் கட்டப்பட்டது. இப்படி பார்க்கும் இடமெல்லாம் சாமநாதுக்கு சுப்பராயன் மயமாகவே தெரியுது. ஏன் கடந்து வேகரேல், உங்கள் அண்ணா பிள்ளை தானே அவன். நானும் உங்கள் கையை பிடிச்சிண்டு படியேறி 20 வருஷம் பாதி நாளைக்கு பழையது வத்த குழம்பு இந்த பவள மாலை, வேற என்னத்தை கண்ட? சுப்பராயனுக்கு 4 சம்பளம் அனுபவிக்க முடிஞ்சுதா உங்களாலையும் உங்கள் அண்ணாவாலையும்? சாமநாதுவுக்கு கேட்க இஷ்டமில்லை. அது அவரின் மனைவியின் குரல் இப்போது காற்றில் கேட்கிறது. 7-8 வருஷம் முன்பு நேரில் கேட்டது, இப்போது இல்லை, அவர் மனைவி இறந்து விட்டார். சுப்பராயனை படுக்க வைக்க முடியவில்லை தான். ஊருக்கு வந்தான், ஓடி போனான், கோட்டையில் கடையில் உட்கார்ந்து கணக்கு எழுதினான். அங்கே சண்டை,
கடை வாடிக்கை ஒருவரிடமே கடன் வாங்கி பாதி பங்கு லாபத்திற்கு அதே மாதிரி மளிகை கடை வைத்தான். பயலுக்கு என்ன ராசி, முகராசியா குணராசியா? சின்ன கடை மொத்த கடையாகி லாரி லாரியாக நெல் பிடித்து உளுந்து பிடித்து பயறு பிடித்து 20 வருஷத்துக்குள் 20 லட்சம் சொத்து. உள்ளூரிலேயே கால் பங்கு நிலம் வாங்கியாகிவிட்டது. அதே பாகம் பண்ணி சாமநாதுவுக்கு பாதி கொடுத்தான். சாமநாதுவுக்கு கோபம். அவர் பங்கு ஊருக்கு சற்று 8 கையில் விழுந்தது. சண்டை. அப்போதுதான் வாலாம்பாள் சொன்னாள், என்ன கொடுத்து வச்சேளா? உங்கள் பாட்டா சம்பாதிச்ச சொத்தா இல்லை உங்கள் அப்பா சம்பாதிச்சதா? ஒண்டியாக நின்று சம்பாதிச்சதை பாவம் சித்தப்பான்னு கொடுக்குறான். பேசாமல் கொடுத்ததை வாங்கி வச்சுக்கட்டும். ஊரிலே கேட்டால் வழிச்சுண்டு சிரிப்பா என்றாள் சாமநாதுவின் மனைவி இறப்பதற்கு முன்பு. நீ அவனுக்கு பறிஞ்சுண்டு கூத்தாடுறதை பார்த்தா நீ என்ன ஆம்படையாளா எங்கள் அண்ணன் ஆம்படையாளான்னு புரியலையே என்றார் சாமநாதர். தூ போதும், அசடு வழியே வேண்டாம் என்று வாலாம்பாள் நகர்ந்து விட்டாள். கோச்சிக்காதே, உன் மனசு எப்படி இருக்குன்னு பார்த்தேன் என்றார். போகிறோம், என்னோட பேச வேண்டாம். 3 நாள் வாலாம்பாள் பேசத்தான் இல்லை அந்த அசடு விஷயத்திற்காக. அவள் கண்ணை மூடுகிற வரையில் சொத்து தகராறு இல்லை, பாகம் பிரித்தாகிவிட்டது, ஏற்றுக்கொண்டாகிவிட்டது. இனிமேல் என்ன? ஆனால் முழு பாகமும் கிடைக்கவில்லை சாமநாதுவுக்கு. சாமநாதுவின் வாலாம்பாள் இப்போது இந்த உலகத்தில் இல்லை. அவள் பெற்ற முதல் 2 பிள்ளைகள் இந்த உலகத்தில் இல்லை. 3வது பெண் இல்லை. 4வது பெண் கல்யாணமாகி 3வது வருடம் கணவனை இழந்து நார்மடி கட்டி கொண்டு பிறந்த வீட்டோடு வந்துவிட்டாள். சுப்பராயனுடைய 3வது பெண்ணோடு ஒரே பந்தலில்தான் அந்த கல்யாணமும் நடந்தது. 5வது பையன் டில்லியில் ஏதோ வேலையாய் சித்திரம் வரைகிறான். 6வது பையன் எடுப்பான் மாதிரி இந்த சுப்பராயனின் இந்த 7வது பெண் கல்யாணத்தில் அலைந்து அலைந்து வேலை செய்து கொண்டிருக்கிறான். போய் குளிச்சுண்டு வாங்களேன், சட்டுனு பெரியவாளா யார் இருக்கிறது என்று அவன்தான் அவரை காவிரிக்கு குளிக்க துறைப்படுத்தி அனுப்பினான். சாமநாதர் தண்ணீரில் இறங்கினார். முழுக்கு போட்டு உடம்பை தேய்த்தார். பாலத்தின் மீது பஸ் போகிறது. பஸ்ஸின் தலைக்கட்டு மேல் வாழை இலைக்கட்டு, ஒரு சைக்கிள், 4-5 மூட்டைகள், கருப்பங்கட்டு, எல்லாம் சுப்பராயன். அப்படியே அந்த பயலை கழுத்தை பிடித்து உலுக்கி கண் பிதுங்க அவன் பெண் பிள்ளைகளை எல்லாம் ஒரு சாக்கில் கட்டி அவருக்கு கோபம் வருகிறது. வாழாம்பள் துவைக்கிற கருங்கல்லில் அவள் மாதிரி தெரிகிறது. ஏன் அவள் மேலுலகத்துக்கு முந்திக் கொண்டாள்? சம்பாதிச்சதிலே பாதி நமக்கு கொடுத்திருக்கான், மீதியை தன் தம்பியோட பாகம் பண்ணியிருக்கான் சுப்பராயன். அவன் பிள்ளைகளுக்கு அதிலேயும் கால் கால்னு தான் கிடைக்கும். ஏன் இப்படி கரிக்கிறேள் என்று இந்த காவேரியில்தான் அவரை பிடித்து அலசினாள் அவள். ஒரு நாள் கடைசி மூச்சு வரைக்கும் என்ன நியாய புத்தி, என்ன தர்ம புத்தி உனக்கு? என்னை மனுஷனா வச்சிருந்தியேடி, என் தங்கமே போயிட்டியேடி என்று முணங்கினார். கண்ணில் நீர் வந்தது சாமநாதுவுக்கு. நடந்தார் சாமநாது. கிராமமே கல்யாண பெண் போல ஜோடித்து கொண்டிருந்தது. புது புடவைகளும் நகைகளும் சிவப்பு பாதங்களும் சிவப்பு ஆடு சதைகளும் வீடு வீடாக ஏறி இறங்கி கொண்டிருந்தன. 4 திண்ணைகளில் சீட்டாட்டம், தெருவெல்லாம் சலவை வேஷ்டி. மணனூரார் கல்யாணம்னா கல்யாணம்தான் சாமநாதுவே சொல்லிக்கொண்டார். அவர் குடும்பம் இந்த ஊரே இல்லை. 3 தலைமுறைகளுக்கு முன்னால் புரோகித பிழைப்புக்காக மணலூரை விட்டு இங்கு குடியேறி அக்ரஹாரத்து ஓரத்தில் ஒரு குச்சில் நுழைந்தது. இப்போது தெரு நடுவில் பக்கம் பக்கமாக 2-3 கட்டு வீடுகளில் சொந்த இடம் பிடித்துவிட்டது. சாமநாது வீடும் சுப்பராயன் வீடு இரண்டும் அண்ணன் தம்பியாக நிற்கின்றன. 2 வாசல்களையும் அடைத்து பந்தல் திண்ணையெல்லாம் புதுவேட்டி கூட்டம், குழந்தைகள் இறைச்சல், டிரங்குகள். தாண்டி கொண்டு உள்ளே போனார். வேட்டியை கட்டி கொண்டார். கொள்ளைக்கு போய் காலை அலம்பி வந்து ஜபத்திற்கு உட்கார்ந்தார். அப்பா கூப்பிட்டது அவர் பெண்தான். நார்மடியும் முக்காடுமாக நின்ற கணவனை இழந்த அவரின் பெண். பரதேச கோலம் புறப்பட போகிறது, போங்களேன், நாளைக்கு ஜபம் பண்ணிக்கலாமே என்றாள். சரி சரி வரேன் போ. அவள் ஏறிட்டு பார்த்தாள் அவரை குழப்பமாக. போயேன், நான் இதோ வரேன், இதுதான் வேலை. கடைசி வார்த்தைகள் அவள் காதில் விழவில்லை. முண்டனம் செய்த தலை, 31 வயது, கன்னத்திலும் கண்ணிலும் 20 வயது பாலாக வடிகிறது அவளுக்கு. போனா போயேன் வரேன் என்றார். அவள் நகர்ந்தாள், கதவை லேசாக சாத்தி கொண்டு. மேல சத்தம். அப்பா கூப்பிடுகிறாப்பா. நார்மடி தலை எட்டி பார்த்தது மறுபடியும். தோ சாமநாது வெளியே போனார். சித்தப்பா எங்கே போயிட்டேல்?
சுப்ராயன் குரல், மூச்சு வாங்குகிற குரல், கூணல் முதுகு. மாலை மாற்றுகிறார்கள் பெண்ணும் பிள்ளையும். அதையும் ஊஞ்சலையும் பார்த்தால் பார்வதி பரமேஸ்வரனை லட்சுமி நாராயணனை பார்க்கிற புண்ணியமாம். ஊரில் இருந்த விதவைகள் கூட மூளை முடுக்கெல்லாம் வந்து நிற்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் பல் ஒடிந்த பல், அழுக்கு கிடுக்கு பல், தேய்ந்த பல், விதவை பல், பொக்கை பல். சமயக்காரன் கூட வந்து நிற்கிறான், கண்ணூஞ்சலாடி நின்றார். நாயனக்காரர் வாங்கி வாசிக்கிறான் அந்த ஊஞ்சலை. சாமநாதுக்கு மூச்சு முற்றிட்டு மெதுவாக நகர்ந்தார். வியர்வை சுடுகிறது. காற்றுக்காக கொள்ளை பக்கம் நடந்தார். கூடத்தில் ஈ காக்கா இல்லை. கோட்டை அடுப்புகள் மொலா மொலா என்று எரிகின்றன. தோளும் அடுக்கு பூணுலுமாக ஒரு பயல் வெள்ளரி பிஞ்சி நறுக்குகிறான். வேறு ஒரு பிராணியும் இல்லை. எல்லோரும் ஊஞ்சல் பார்க்க போயிட்டாங்க. பாயசம் மணக்கிறது. திராட்சையும் முந்திரியுமாக மிதக்கிறது. எப்படி தூக்கி மேடை மீது வைத்தார்களோ. மேல் வளையங்களில் கம்பை கொடுத்து பல்லக்கு மாதிரி இரண்டு பேராக தூக்கினால்தான் முடியும். 500-600 பேர் குடிக்கிற பாயசம், நான் ஒண்டியாகவே கவிழ்த்து விடுவேன் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு சாமநாது. சாமநாதர் இரண்டு கைகளையும் கொடுத்து மூச்சை அடக்கி மேல் பக்கத்தை சாய்த்தார். ஃபூ, இவ்வளவுதானே. அடுத்த நொடி வயிறளவு ஜோட்டி மானம் பார்க்கிற வாயை பக்கவாட்டில் சாய்த்து படுத்து விட்டது. பாயசம் சாக்கடையில் ஓடிற்று. வெள்ளரி பிஞ்சி நறுக்கிற பயல் ஓடி வந்தான். தாத்தா, தாத்தா. சாமநாதுவுக்கு முகம் தோளிலெல்லாம் மணல் படர்ந்தது. கை கால் உதறல், வாய் குளறிற்று. வடவாக்களா, எங்கே போயிட்டேல் எல்லோரும்? இத்தனை பெரிய எளியை பாயசத்தில் நீஞ்ச விட்டுட்டு இத்தனை பாயசத்தையும் சாக்கடைக்கா படைச்சேல்? கிராதகன்களா? மூட குடவா தட்டு இல்லை. ஒரு வேலைக்காரி ஓடி வந்தாள். என்ன பெரியசாமி? ஆமாண்டி பெரியசாமி, பார்க்காட்டா பெருச்சாளி முழுகின பாயசம்தான் கிடச்சிருக்கும். போங்கோ, எல்லோரும் மாலை போட்டுண்டு ஊஞ்சலாடுங்கோ. இன்னும் 4-5 பேர் ஓடி வந்தார்கள். நார்மடியும் முக்காடுமாக அவர் பெண்ணும் ஓடி வந்தாள். வேலைக்காரி அவளிடம் சொன்னாள், எப்படிப்பா இத்தனாம் பெரிய ஜோட்டியை சாச்சேள்? அவள் உடல் பால் முகம் எல்லாம் குரு படர்கிறது. போ அந்தண்டை என்று ஒரு கத்தல். நான் இல்லட்டா இப்போ எலி பாஷணம்தான் கிடைச்சிருக்கும், பாயசம் கிடைச்சிருக்காது என்றார் சாமநாது. அவர் பெண் அவரை முள்ளாக பார்த்தாள். கண்ணில் முள் மட்டுமோ? சாமநாதுவுக்கு அவள் பார்வை பார்க்க முடியவில்லை. தலையை திருப்பிக் கொண்டு, எங்க அந்த சமயக்கார படுவா என்று கூடத்தை பார்க்க பாய்ந்தார். என்று ஆனந்த பைரவியில் ஊஞ்சல் பாட்டை வாங்கி நாயனம் ஊதுகிறது. வாளாம்பால் பாடுகிற மாதிரி இருந்தது. இதோட இந்த கதை முடிகிறது நண்பர்களே. இந்த கதையில ஆரம்பத்திலிருந்து சாமநாதுவோட பொறாமை நமக்கு ஊகிக்க முடியும். அண்ணன் மகன்தான் என்றாலும் தன் பிள்ளைகள் பெறாத விஷயங்களை அவர் பெண்கள் பெறுவது அவரால் பொறுக்க முடியலை. அவர் மனைவி வாளாம்பால் முடிந்தவரை அவரோட நியாயம் எடுத்து சொன்னார்கள். ஆனால் அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. வாளாம்பால் இருந்து அவருடன் நிழலாக கவனித்தும் அவருக்கு மனம் மாறவில்லை. பாயசம் கவிழ்த்ததில் அவருக்கு சுப்பராயன் மகன் கல்யாணத்தில் கெட்டது நடந்தது போல ஒரு திருப்தி சந்தோஷம். அவருடைய மகளுக்கு தன் அப்பா எண்ணம் புரிந்தும் ஒன்றும் சொல்ல முடியாமல் பார்வையோடு போகிறாள். அவள் அம்மா வாளாம்பாள் போல அவளும் நல்லவள். இதோட இந்த கதை முடிந்த நண்பர்களே. மீண்டும் அடுத்த காணொளியில் வேறொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.